ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் மொத்த ஸ்ரீலங்கா அணியையுமே பார்த்தீங்கன்னா கதிகலங்க வச்சுருக்காரு கேப்டன் பவுமா. அவர் அடித்த ஒரு ஷாட் வந்து இன்றைக்கி எல்லாராலையுமே வந்து பேசப்படுது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா இலங்கை டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலில் ரெண்டு அணிகள் தான் வந்து மோத போகிறாங்க. அந்த ரெண்டு இடத்துக்கு இப்போதைக்கு அஞ்சு அணிகள் வந்து போட்டி போடுறாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா வந்து போட்டி போடுறாங்க. இந்த ரெண்டு அணிகளை தவிர்த்துட்டு ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த மூணு அணிகளுமே வந்து போட்டிக்கு வந்திருக்காங்க. அப்போ இப்போ நடந்திருக்காது சவுத் ஆப்பிரிக்கா இலங்கை தொடர். இதில் வந்து ஒரு டீம் ஜெயிக்கிறாங்க, ஒரு டீம் தோக்குறாங்கன்னா தோக்குற அணி வந்து அந்த ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து இழப்பாங்க. அது வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக வந்திருக்கும். அந்த மாதிரி சூழலில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து டர்பனில் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட் பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி 191 ரன்னுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க. இப்போலாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு டீம் வந்து ஒரு 300 ரன்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுலேயும் சவுத் ஆப்பிரிக்கா அணியில் கேப்டன் பவுமா மட்டும்தான் அரை சதம் அடிச்சிருப்பார், 70 ரன்கள் வந்து சேர்த்திருப்பார். மற்ற வீரர்கள் யாருமே பெருசாக வந்து ரன்கள் வந்து சேர்க்கலை. எல்லாமே வந்து பெரும்பாலும் ஒரு 4-5 வீரர்கள் வந்து ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகியிருப்பாங்க. இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட வந்து டபுள் டிஜிட் ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. பவுமா மட்டும்தான் ஒரு கேப்டனுக்கான இன்னிங்ஸை வந்து ஆடியிருப்பார். 117 பால் பிடிச்சி 70 ரன்கள் வந்து சேர்த்திருப்பார். 9 ஃபோர் அடிச்சிருப்பார், ஒரு 6 அடிச்சிருப்பார். இன்னொரு புறம் வந்து இலங்கை அணி பந்து வீச்சலையும் வந்து செம்மையாக வந்து மிரட்டியிருப்பாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அணி வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க. பவுலிங்கில் ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் கூட பேட்டிங் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சொதப்பலாக தான் அவங்க வந்து ஆடிருப்பாங்க. ஏன்னா ஒரு 5 பேர் வந்து டக் அவுட் ஆகியிருப்பாங்க. சண்டிமால் டக் அவுட்டு, அடுத்து குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பரான இவர் வந்து டக் அவுட்டு, அடுத்து வந்து பிரபாத், ஜெயசூர்யா, விஸ்வா, ஃபெர்னாண்டோ, அடுத்து வந்து அசிதா ஃபெர்னாண்டோ, இவங்க எல்லாருமே வந்து டக் அவுட் ஆகியிருப்பாங்க. 2 வீரர்கள் மட்டும்தான் டபுள் டிஜிட் ரன்களை வந்து சேர்த்திருப்பாங்க. கமிண்டோ மெண்டிஸ் வந்து 13 ரன்னும், லகிரகுமாரா 10 ரன்னும் அடிச்சிருப்பாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீரர்கள் வந்து ஒற்றை இலக்க ரன்கள் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. இதனால் வெறும் 42 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. நம்ம இந்தியா கூட வந்து டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக 36 ஆல் அவுட் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து திரும்ப கம்பேக் கொடுத்து ஜெயித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரி. பட் அதேமாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ எது வேணாலும் வந்து நடக்கும். அந்த வகையில் 42 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதுனால ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரன்கள் லீடில் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 2 ஆட்ட நேர முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா 281 ரன்கள் அவங்க வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுமா வந்து ஆடும் பொழுது அவர் வந்து ஒரு கேப்டனுக்கான இன்னிங்ஸை பிரமாதமாக ஆடிருப்பார். 9 ஒரு 6 அடிச்சிருப்பார். அதுலேயும் வந்து அவர் அடித்த ஒரு ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக வந்து இருந்திருக்கும். பவுமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் தான். அவர் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஃப்ளையிங்கில் இருந்து நின்றுக்கிட்டே வந்து ஒரு கட் ஷாட் மாதிரி ஒரு ஷாட் வந்து அடிச்சிருப்பார். ரீசெண்ட் டைமாகவே வந்து பவுமா அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி ஃபார்மில் வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப தனியாலாக ஹாஃப் செஞ்சுரி அடித்து டீமோட மானத்தையும் வந்து காப்பாற்றிருக்காரு. இன்னொரு புறம் வந்து கிரிக்கெட்டில் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் ஆடுறது அப்படிங்கிறதுலாம் எப்போதுமே வந்து பேட்டர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, எப்போவாச்சும் தான் வந்து நடக்கும். அந்த வகையில் வந்து மொத்த இலங்கை அணியுமே வந்து பேட்டிங்கில் கதிகலங்க வச்ச பவுமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ஷாட் அடித்து எல்லாருடைய பாராட்டையும் வந்து வாங்கியிருக்காரு. இவருடைய இந்த ஷாட்டை பற்றி தான் கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. நன்றி.